திரு ஜெயச்சந்திரன் என்பவர் மாண்புமிகு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார். ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தேர்தல் அப்ரூவல் அளிக்கக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் அளிக்கக்கூடாது, அதற்கு வந்து தடை விதிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்று வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கிற்கு தீர்ப்பினை இன்று ஒத்திவைத்திருந்தார்கள். அந்த வழக்கில் நீதியரசர்கள் இந்த வழக்கு மெயின்டைனே ஆகாது, அவருக்கு தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது வந்து தலையிட முடியாது, இது இன்டர்னல் பார்ட்டி, அதனால் அந்த வழக்கை வந்து மெயின்டைனபிலிட்டியிலே வந்து அவர் வந்து இந்த தீர்ப்பை தள்ளுபடி செஞ்சிட்டாரு. அதனால் இந்த ஒருங்கிணைப்பா துணை ஒருங்கிணைப்பாடு வந்து இது பண்ணது செல்லுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது மெயின்டைனபிளே ஆகாது, இந்த வழக்கு வந்து முகாந்திரமே இல்லை, தகுதியே இல்லை, இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு முகாந்திரமே இல்லைன்றதால முதன் கட்டத்திலேயே வந்து அவரே வந்து நீதியரசுகளை வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இந்த வழக்கு தொடுக்கும் போது புகழேந்தி தான் அவர் கூட வந்து வந்து இந்த வழக்கெல்லாம் வந்து கூட வந்து அசஸ் பண்ணிட்டு அவர் தான் வந்து எல்லாம் செயல்பட்டுருந்தாங்க. இது பின்னாடி வந்து புகழேந்தி தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் கோர்ட்டுக்கெல்லாம் அவங்க அவர் அழைச்சி அந்த ஜெயச்சந்திரன் அழைச்சிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த வழக்குக்கு அடிப்படை முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிச்சு. கண்டிப்பாக இது ஒரு தக்க பார்ட்டி மெம்பர்ஸை வந்து இவர் வந்து பார்ட்டி மெம்பரே கிடையாது, இந்த வழக்கை தொடுத்தவர் வந்து இந்த பார்ட்டியிலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து இந்த பார்ட்டியிலே இல்லை, மிஸ்யூஸ் பண்ணி இவங்களை இது போல் வந்து புகழ்ந்து இந்த இது போல் ஆட்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள எத்தனை வழக்கு தொடுத்தாங்க. வழக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இது வந்து வந்து இதை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது, இது இன்டர்னல் பார்ட்டி, அவங்க வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து வாங்கி வைக்கிறது தான் அவங்க வேலை, இது கம்யூனிகேஷன் பண்ணுறது தான், இந்த தேர்தலை கம்யூனிகேட் பண்ணால் அவங்க அதை வாங்கி வச்சு தான் வேலை. இந்த வழக்கில் எந்தவித முகாந்திரமும் இல்லை, அடிப்படை முகாந்திரமும் இல்லைன்றதுன்றதால முதற்கட்டத்திலேயே வந்து அதர் சைடு ஏற்பண்ணாமே நீதியரசுகள் வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. வழக்கு போடாமல் இருக்க முடிவு எடுக்க முடியாது. இது போல் சிலர் வந்து தேவையில்லாமல் இருக்காங்கள, உறுப்பினரே இல்லாத ஆளுங்களை வச்சு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்து தக்க விசாரணை செஞ்சு இந்த வழக்குக்கு முகாந்திரமே இல்லாதவங்க வந்து கட்சிக்கு தொடர்பே இல்லாதவங்க உறுப்பினரே இல்லாதவங்க போடுறதால வந்து இந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி செஞ்சிட்ருக்காங்க நீதிமன்றம். திரு ஜெயச்சந்திரன் நண்பர்கள் கடந்த வாரம் வந்து இந்த அதிமுகவில் செயற்குழு பொதுக்குழு செயற்குழு கூடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் வந்து நடத்தப்பட்டது சம்பந்தமாக வந்து நீதிமன்றம் வந்து தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனை வந்து ஒரு பார்ட்டியாக போட்டு தேர்தல் கமிஷனை வந்து இது ஸ்டாப் பண்ணணும், இது அப்ரூவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிமன்ற அமர்வு பொறுப்பு அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து தேர்தல் வந்து தீர்ப்பை வந்து இன்றைக்கி ஒத்து வச்சுருந்தார். அந்த தீர்ப்பு வந்து இன்றைக்கி வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாரு. இந்த கேஸுக்கு வந்து எந்தவித முகாந்திரமும் கிடையாது, முகாந்திர அடிப்படை முகாந்திரமும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் வந்து இங்கே வந்து தேர்தல் நடத்தி ஒருங்கிணைப்பாக இணை ஒருங்கிணைப்பு தேர்தல் நடத்தி அந்த இதுவை கொடுத்தா அந்த அப்ரூவல் வாங்கி அவங்க வைக்கிறது மட்டும் தான் வேலை, இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த வழக்கை தொடுத்தவருக்கு எந்த முகாந்திரம் கிடையாது, நீங்கள் இந்த இதில் வந்து உங்களுக்கு ரிலீஃப் தேட முடியாது, அதனால் வந்து நீங்கள் அப்புறம் போராட்டத்தில் போய் பார்த்துங்கன்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாரு. இந்த வழக்கை வந்து இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வழக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து இந்த தீயசக்தி தூண்டுதலோடு வந்து இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்காங்க. இதனால் வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுபடி செஞ்சதால் வந்து ஒருங்கிணைப்பாக இணை ஒருங்கிணைப்பில் வந்து தேர்தல் வந்து செல்லும். இ பாலமுருகன், அதிமுக வழக்கறிஞர்.